எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இப்போ நம்ம பட்டாணி வச்சு நிறைய ரெசிபீஸ் நான் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி வந்து பட்டாணி வச்சு ஒரு அருமையான புலாவ் ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க, இந்த மட்டர் புலாவ், அதாவது பட்டாணி புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட்டாணி புலாவ் செய்ய நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அரிசியில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 30 நிமிஷம் ஊற வைக்கலாம். அடுத்து நம்ம பச்சை மிளகாய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு போட்டு கொரகொரப்பாக மசாலாவை அரைச்சிக்கலாம். நம்ம பட்டாணி புலாவை டைரெக்டாக குக்கர்லேயே பண்ண போகிறோம். குக்கர் எடுத்து சூடான பிறகு 1.5 டேபிள்ஸ்பூன் நெய், 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி இதில் 1 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்து நீல வாக்கில் மெலிசா நறுக்கின 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் கீர்ன 2 பச்சை மிளகாய் சேர்த்து கிண்டுங்க. இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு புலாவ். இதுக்கு ரொம்ப இன்கிரீடியன்ஸ் தேவைப்படாது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கலாம். இப்போ 200 கிராம் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது லஞ்சுக்கு இல்லைன்னா டின்னருக்கு வராங்கன்னா கூட இது ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் இந்த புலாவை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பட்டாணி 1-5 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசி அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், பட்டாணி மசாலாவை நல்லா அரிசி கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. அரிசி உடையாமல் பார்த்து ஜென்டிலாக செய்யுங்க. அரிசி சேர்த்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 1.5 கப் தண்ணி சேர்த்த தேங்காய் பாலை சேருங்க. உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம்னா இதுக்கு பதிலாக நீங்கள் இதே அளவு தண்ணி ஊற்றி செஞ்சுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்யும்போது உங்கள் வீட்டில் புதினா இல்லைன்னா பரவாயில்ல, புதினா இல்லாமலே கூட இதை செய்யலாம். புதினா சேர்க்கும்போது அந்த வாசனை இந்த புலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி ஸ்டீம் வந்ததும் வெயிட் போட்டு ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்டான பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இதை சூடாக உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் கூட பரிமாறுங்க. அருமையான மட்டர் புலாவ், அதாவது பட்டாணி வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு புலாவை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வீட்டில் நிறைய பட்டாணி இருக்கும்போது என்ன செய்யணும்னு யோசிக்காதீங்க. இந்த புலாவ் ரெசிபியை செஞ்சு ஏதாவது ஒரு சிம்பிள் சைட் டிஷ், ஏதாவது கிரேவி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.